ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சிக்கன் கிரேவி சுவையில் எப்படி பலாப்பொட்டை கிரேவி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது வந்து பலாப்பழ சீசன் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து கிரேவி டெக்ஸ்சரில் செய்கிறதுனால நான் கடாய் எடுத்திருக்கேன். கடாய் நல்லா சூடானதும் 4 டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஆயில் சேர்த்திருக்கேன். ஆயில் வந்து நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க. கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நான் வந்து மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 2 வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா 5 அல்லது 6 பூண்டு வந்து தட்டி எடுத்திருக்கேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா நான் கருகாப்பிள் சேர்த்துருக்கேன். ஏன் பூண்டு சேர்த்துருக்கேன் அப்படின்னா, பலாப்பொட்டா வந்து வாயுங்கிறதுனால நான் பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம். நம்ம வெங்காயத்தை வந்து நல்லா வணக்கி எடுத்துக்கணும். கோல்டன் ப்ரௌன் கலரில் வர மாதிரி நம்ம வணக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வணங்கி வந்துடணும். வணங்கி வந்ததுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம எண்ணெயிலேயே வணக்கி எடுத்துக்கணும். தக்காளி வந்து சீக்கிரம் வணங்கி வர்றதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். லிட்டு போட்டு மூடி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளியோட தோல் வந்து நல்லா சாஃப்டாகி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் மசிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு மசிஞ்சு வந்துடும். தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், அது கூடவே வந்து நம்ம காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கரம் மசாலா வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிக்கன் மசாலாவும் கூட ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். இல்லை மட்டன் மசாலா இருந்தாலும் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கிரேவியோட. நான் வந்து மல்லித்தூள் வந்து எனக்கு பத்தலை, ஸோ அதனால் இன்னும் 1 ஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஆட் பண்ணியிருக்கேன் மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிறதுக்கு இந்த மாதிரி 1 நிமிஷம் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா நமக்கு வந்து கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நமக்கு கிரேவி வந்து கொஞ்சம் கெட்டியாகிறதுக்கு வேண்டி நம்ம ஒரு 5 நிமிஷம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு கிரேவி வந்து நல்லா கொதிச்சு வரணும். கிரேவி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் வந்து கொஞ்சமாக பலாக்கொட்டையை வந்து நல்லா கொலைய வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொலைவாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து நமக்கு கிரேவி வந்து கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும். அதுக்கு வேண்டி தான் வந்து நான் நல்லா கொலைய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பலாக்கொட்டை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பலாக்கொட்டை சேர்த்ததுக்கப்புறமா 1-5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கும் சரி, தோசைக்காக இருக்கட்டும், சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா கிரேவி எவ்வளோ கெட்டியாக வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கு தான் வந்து நான் பலாக்கொட்டையை வந்து நல்ல மசிகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னது. அப்படி வேக வச்சு எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு கிரேவி வந்து ரொம்ப கெட்டியாகவும் சரி டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃபைனலாக நம்ம மல்லித்தழை ஆட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். என்னோடய வீடியோ பார்க்குற வியூவர்ஸ்க்காக இருக்கட்டும், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய சேனலுக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட் கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய சப்போர்ட்டை வந்து எனக்கு எப்பவுமே வேணும். தேங்க்யூ ஃபார் மை சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.